மத்திய அரசின் பிஎம்ஸ்டி பள்ளிகள் திட்ட விவகாரத்தில் திமுக அரசு போடும் நாடகம் இருக்கிறதே. அடே அப்பா, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் கல்விக்கு நிதி ஒதுக்குவோம் என மத்திய அரசு எங்களை நிர்பந்திக்கிறது என திமுக அரசு குற்றம் சாட்டுகிறது. இதுதான் சாக்கு என்று மறுபக்கம், கல்விக்கு நிதி ஒதுக்கி கொண்டுதான் இருக்கிறோம், ஆனால் தனிப்பட்ட அரசியல் சுயநலத்துக்காக திமுக எதிர்க்கிறது என மத்திய அரசு தன் பக்கத்தில் இருந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது. இந்த சண்டையில் இடையில் பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு தெளிவற்றதாக இருப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி தன் பங்கிற்கு அவரும் ஆஜராகி கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கு உண்மை என்னவென்றால், பிஎம்ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசின் கல்வி அமைச்சகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராகத்தான் இருந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அதற்கு அச்சாரமாக மத்திய கல்வி அமைச்சகத்திற்கு அப்போதைய தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா எழுதிய கடிதம் இன்னமும் உலா வந்து கொண்டிருக்கிறது பொது வெளியில். அந்த கடிதத்தில், தமிழ்நாட்டு மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்வதால் இந்த முயற்சியை நாங்கள் முழு மனதுடன் வரவேற்கிறோம் என்றும், தமிழ்நாட்டில் பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை அமல்படுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கிறோம் என்றும் கூறியிருந்தது தமிழ்நாடு அரசு. இது மட்டுமா, இதற்காகவே தமிழக பள்ளிக்கல்வித்துறை செயலர் தலைமையில் மாநில அளவில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை தொடங்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படும் எனவும் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட போது தமிழ்நாட்டில் அதனை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று வாய்ச்சவடால் விட்ட முதலமைச்சர் ஸ்டாலின், பாஜகவின் புதிய கல்விக் கொள்கையை நுழைப்பது தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்காலத்தை இருளில் தள்ளும் கொடுஞ்செயலாகும் என்ற உண்மையை அறிந்த தமிழ்நாட்டு கல்வியாளர்கள் மற்றும் எதிர்க்கட்சியான அதிமுக உள்ளிட்டோரின் கடும் எதிர்ப்பால் இன்றைக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் விழிப்புதுங்கி நிற்கிறார். தற்போது பள்ளிகளை மேம்படுத்த மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய நிதியை இன்னமும் ஒதுக்காமல் இருக்கிறது. அதற்கு காரணமே இந்த பிஎம்ஸ்ரீ விவகாரம்தான் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். ஆனால் திமுகவோ, மத்திய அரசு எங்களை நிர்பந்திக்கிறது என்று நீலி கண்ணீர் வடிக்கிறது. 40 எம்பிக்கள் இருக்கிறார்கள் என்று மார்தட்டிக் கொள்ளும் ஸ்டாலினால் இந்த நிதியை கூட பெற்றுத்தர முடியாதா? ஏற்கனவே பிஎம்ஸ்ரீ திட்டத்தை அமல்படுத்த சம்மதித்துவிட்டு இன்று திமுக போடும் நாடகம்தான் மக்களை ஏமாற்றும் திராவிட மாடல் போல. நியூஸ் ஏ செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.